Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ். நான் வந்து தேங்காய் பர்ஃபியும் குலோப் ஜாமுனும் செஞ்சிருக்கேன், ஹோம்மேட் குலோப் ஜாமுன். ஸோ தேங்காய் பர்ஃபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 கப் தேங்காய் பூ, 2 கப் தேங்காய் பூ எனக்கு ஃப்ரோசன் தேங்காய் தான் இங்கே. ஸோ அடுத்து வந்து 1 கப் ரவை, வறுக்காத ரவை இது. அதுக்கடுத்து 2 கப் தேங்காய் பூ 1 கப் ரவைக்கு நம்ம வந்து 3 கப் வரைக்குமே சுகர் எடுத்துக்கலாம். நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். அடுத்து சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி தேவைக்கேற்ப. அடுத்து வந்து நெய், இதுவும் நம்மளோட தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கணும். ரவை வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாமல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததை வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும். அதை ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மாதிரி கொடுத்து எடுத்துக்கணும். அடுத்து தேங்காய் பூவை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து ஃப்ரோசன் கோகனட் எடுத்ததுனால கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கும். ஃப்ரெஷ் கோகனட்னால் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா வந்து அந்த உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக தனித்தனியாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த ரவையும் தேங்காய் பூவும் லைட்டாக ஆறுற வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். சுகர் போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றாமல் ரொம்பவே கம்மியாக, நான் வந்து 2.5 கப் சுகர் எடுத்திருக்கேன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம நல்லா வந்து டபுள் ஸ்ட்ரிங்க் வர்ற மாதிரி, அதாவது நீங்கள் தண்ணியில் போட்டு அந்த சுகர் சிரப்பை பார்க்கும்போது கையில் எடுக்கும்போது அப்படியே உருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ரவை இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை இந்த மாதிரி லைட்டாக குறை குறைன்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து தேங்காய் பூ. தேங்காய் பூ அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்குமே உப்பு லைட்டாக ஆட் பண்ணணும். ஸோ உப்பு போட்டுட்டு அதையும் நான் வந்து அரைச்சி எடுத்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆனோடனே இதை கொட்டி நம்ம அதில் கிண்டணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து அந்த சுகர் சிரப் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணல. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிளேட்டில் கீ தடவி தனியாக வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் வச்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடியாக ஆயிடுச்சுன்னு செக் பண்ணணும். இப்போ நல்லா தண்ணியில் போடும்போது இந்த மாதிரி உருட்டி எடுக்க வரும், அப்போ வந்து நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ரெடியான சுகரில் வந்து அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் ரெடியானோடனே நமக்கு வந்து ஒரு 4 to 5 minutes தான் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 tablespoons கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இவ்வளோதான அளவு கிடையாது இதுக்கு. ஸோ நான் 2 tablespoons கீ, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, சுக்குப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பிடிக்குன்றவங்க நட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி தனியாக வருதுன்னா இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இப்படி திருப்பி விடும்போது அந்த தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி சேர்ந்து வந்தோடனே நம்ம எடுத்து பிளேட்டில் கொட்டிட வேண்டியதான். ஃபுல்லாக ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது தான் அது கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து பிளேட்டில் கொட்டிட்டு சூடாக இருக்கும்போதே நைஃப் வச்சு நம்ம பீஸ் போட்டணும். அப்போ தான் ஆறினோடனே ஸ்பூனை வச்சு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். நல்லா ஆற விடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபியாக நல்லா பீஸ் பீஸாக வரும். இப்போ தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குலோப் ஜாமுன், ஹோம்மேட் குலோப் ஜாமுன். நான் பேக்கெட் வாங்கலை. இதுக்கு வந்து மில்க் பவுடர் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். கப்பு வந்து மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் நான், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அளவு வந்து 2 பங்கு மில்க் பவுடர்னா 1 பங்கு மைதா. ஸோ 2 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து 1/2 teaspoon பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அப்புறம் குங்குமப்பூ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏலக்காய் பொடி, சுக்குப்பொடி.
இதுவும் சுகர் சிரப்பில் போடுறதுக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம இந்த மாவு மில்க் பவுடர் எல்லாம் பிசைகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஹெவி க்ரீமில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஹெவி க்ரீமில் பண்ணும்போது தான் குலோப்ஜாமுன் கரெக்டாக டேஸ்ட்டாக அந்த ஒரு சாஃப்ட்னஸோடு வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 3 கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். 4 கப் வரைக்குமே போடலாம். நான் 3 கப் போட்டு 3 கப் சுகர் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு அதே அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறேன். சிரப் வந்து நல்லா டபுள் ஸ்ட்ரிங் வரணும்லாம் இல்லை, நல்லா கொஞ்சம் கொதி வந்தாலே போதும். நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள சிரப் ரெடி ஆகிடும். அதனால் வந்து நான் அதை ஆன் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவி க்ரீம் ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக தான் பிசைஞ்சுக்கணும். ஏன்னா இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். அதனால் அது அப்படியே உறிஞ்சிரும், கரெக்டாக இருக்கும். நல்லா பிசையும் போதே நல்லா ஸ்டிக்கியாக பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடணும். நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டிட்டு வர அளவுக்கு தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் அந்த சாஃப்ட்னஸோட நல்லா வரும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் செட்டில் ஆகட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து இப்படி தான் இருந்தது. நான் இன்னுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சேன். ஏன்னா அடுத்து நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நான் உருட்டி எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருந்தேன். இப்போ உருட்டுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நான் வந்து பாதி வந்து குட்டி குட்டி பால்ஸாக குலாப் ஜாமுனுக்கும் அடுத்து வந்து ட்ரை ஜாமுனுக்கும் பெருசு பெருசாக உருட்டிக்கிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி இதே மாவை வச்சு ரெண்டுமே பண்ண போகிறேன். சிரப்பில் போடுறது ஒன்று, ட்ரை ஜாமுன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிராக் இல்லாமல் கீ தடவிட்டு ரவுண்டாக பால்ஸாக உருட்டிக்க வேண்டியதுதான். இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஏலக்காய் பொடி, சுக்குப்பொடி, அப்புறம் வந்து குங்குமப்பூ எல்லாம் கலந்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப திக்காலாம் ஆகலை, கரெக்டாக இருந்தது எனக்கு. நம்ம அதே மாதிரி 1 ஸ்ட்ரிங்காக டபுள் ஸ்ட்ரிங்காக எதுவுமே செக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனால் போதும். அப்போ தான் இதை வந்து உரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதுவும் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சிரப்பில் போட்டு அதை ஊற விட வேண்டியதான். இது வந்து நான் ஹாஃப் வந்து சிரப்பில் போடுறதும் ஹாஃப் வந்து ட்ரை ஜாமுனுக்கு பெருசாக உருட்டியிருந்தேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோடனே, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது என்ன பண்ணிட்டேன்னா போட்ட உடனே கிண்டிட்டேன். அப்போ கிண்டுனா என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கிராக் வரும். ஸோ நீங்கள் ஜாமுன் போட்டோடனே அது அப்படியே மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில வந்து சுற்றி விட்டுட்டே இருந்தோம்னா, திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா அது நல்ல கலர் வரும். இதை நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் போடும்போது என்ன பண்ணிட்டேன்னா போட்டுட்டு நல்லா போட்ட உடனே கிண்டிட்டே இருந்தேன். அதனால்தான் லைட்டாக அங்கங்கே கிராக் இருந்தது. இப்போ பார்த்தா தெரியும் அங்கங்கே வந்து ஈவனாக இல்லாத மாதிரி இருந்தது. அது ஏன்னா வந்து நம்ம போட்ட உடனே கிண்டக்கூடாது. நம்ம வந்து அந்த உருட்டி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டோன்னே அதுவே மேலே வரும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது அதுவே மேலே வந்தோடனே நான் ஆயில வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தேன். நம்ம இதை அதே மாதிரி குலாப் ஜாமுன் வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் அந்த ஈவனாக கலர் வரும். அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால பக்கத்துலேயே நின்று இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு செஞ்சதை வந்து சிரப்பில் போட்டு ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு செஞ்சது இதுதான். இது வந்து கிராக் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதுவாகவே மேலே வந்ததுக்கப்புறம் நான் வந்து கிண்டி விட்டேன். ஸோ இதையும் நம்ம வந்து எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிரப்பில் போடலாம். ஏன்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அதிலே போயிடும். டைரெக்டாக போட்டால் கொஞ்சம் ஆயில் அதுலேயும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு டிஷ்யூலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போடலாம். இப்போ வந்து நான் 2வது தடவை போட்டது வந்து நல்லா ஈவனாக நீட்டாக வந்திருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் இப்படி காட்டுறேன். அது ஃபஸ்ட்டு போட்டோன்னே நம்ம கிண்டக்கூடாது. இது வந்து ட்ரை ஜாமுனுக்கு நான் பெருசாக உருட்டினது.
நம்ம ஆயில்ல போட்டோனே அதுவே மேல வரும். அதுக்கு அப்புறம் நம்ம ஆயில்ல நல்லா திருப்பி விட்டு அந்த கலர் வர வரைக்கும் நம்ம போட வேண்டியதுதான். அதே மாதிரி நான் வந்து இது செஞ்சு முடிக்கிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருந்தேன். சோ ட்ரை ஜாமுனுக்கு அதே சிரப்ல நான் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பவுல்ல தனியா சுகர் எடுத்து வச்சுக்கணும். இப்ப வந்து ஊர்ன ஜாமுனை அந்த சுகர்ல நல்லா கோட் பண்ணி எடுக்கிறது தான் ட்ரை ஜாமுன். ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறிடுச்சு சூடா. இப்ப வந்து நமக்கு ட்ரை ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சிரப்போட கொஞ்சம் எடுத்து தனியா மத்த ஜாமுன் வச்சுட்டு ட்ரை ஜாமுனுக்கு தனியா கொஞ்சம் இதுல இது ஒரே சிரப்பாக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை ஜாமுன் இதுதான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.